வெல்கம் டு அவர் சேனல். நான் மைசூருக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி. ஆக்சுவலாக மைசூரில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அச்சுவலில் ஃபேக்ட்ரி வந்து பார்த்தோம் நாங்கள். ஸோ அதை வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. அச்சுவல் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கரும்பு சார்லேருந்து எப்படி எடுத்து அதை அச்சுவலமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றதை வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ள நீங்கள் நம்ம சேனல் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி அச்சுவலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றத பற்றி பார்க்கலாம். ஸோ கரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களே பயிரிட்டுருக்குறாங்க. இந்த இடம் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக கரும்பு தோட்டம் தான். இங்கே முக்கால்வாசி வந்து சுற்றுவட்டத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே கரும்பு தோட்டமாக தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே பயிரிட்டு இவங்களே வந்து அறுவடை பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அச்சுவலத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரி. இது அந்த ஃபேக்ட்ரிக்கு பேக் சைடு தான் நான் நிற்கிறேன். இப்போ வந்து அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கரும்பை வந்து இப்படி வெட்டி சின்ன சின்னதாக ஒரு பஞ்ச் மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க ஃபுல்லாக. நெக்ஸ்ட் அந்த கரும்பை வந்து இப்படி மிஷின்குள்ளே கொடுக்குறாங்க. இதுலேருந்து சார் வந்து டைரெக்டாக உள்ளே போயிடுது. நான் அதை காட்டுறேன். கரும்பு சார் வந்து இந்த பைப் வழியாக வந்து டைரெக்டாக உள்ளே போயிடுது. இந்த கரும்பு சாறு போக பேலன்ஸ் இருக்க சக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இடத்துல வந்து அதுதான் கிடக்குது. இதை வந்து அவங்க அடுப்பு எரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மாடு இருக்குது, அது சாப்பிட்றதுக்கு வந்து இதே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சக்கை தான். பாருங்க எவ்வளோ அந்த சக்கை இங்கே கிடக்குதுன்னு. வெளியே அந்த சார் வர்றத உங்களுக்கு காட்டினல்ல, அது வந்து இங்கே வந்து ஊற்றுது. இங்கே ஊற்றி இது ஃபில்லான பிற்பாடு நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இதுக்கு வருது. இது வந்து எப்படி வருதுன்னா கீழே வந்து பைப்பு, டனல் பைப் மாதிரி வச்சுருக்காங்க. அது மண்ணுக்குள்ளே புதச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பைப் மூலயமா வந்து இந்த ஒரு டின்னில் வந்து ஊற்றிடுது. இது ஒரு பெரிய சட்டி மாதிரி தான் இருக்குது, அதில் ஃபுல்லாக வந்துடுது. இப்போ இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா எல்லா அழுக்கையும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து அந்த கசட்டெல்லாம் தனியாக நிற்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரப்பிஷெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பவுடர் வந்து யூஸ் பண்ணாங்க. அதை போட்டால் தான் வந்து தனியாக எடுக்க வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, பேக்கிங் சோடா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து போட்டோன்னே இந்த மாதிரி பொங்கி வருது. ஸோ அந்த பொங்கி வரல அந்த நுரையில் இருக்க அழுக்கெல்லாம் வந்து தனியாக எடுத்துடுறாங்க அவங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபைனல் ப்ராசஸ்ஸு. ஸோ கீழே வந்து நல்ல பள்ளமாக வந்து ஒரு பெரிய பள்ளம் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த பள்ளத்தில் வந்து இந்த சக்கைகள்லாம் எக்ஸஸாக இருந்தது இல்லையா, அது வந்து ஒரு லேடி உட்காந்து தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. இந்த அக்கா தான் அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பார்த்திங்கன்னா இதுதான் போல் இருக்குது. மேலே வந்து சட்டியில் கொதிக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து நெருப்பு வந்து அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இல்லை அந்த ஃபைனல் ப்ராசஸில் வந்து நிறையா இருக்குது. அந்த செகண்டு ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ரொம்ப மெதுவாக தான் வருது. ஸோ அந்த ஹீட்டை வந்து கரெக்டான அளவில் வந்து போடுறதுக்கு இந்த இதை வந்து தள்ளி விட்டுக்கிட்டு அந்த கரும்பு சக்கையெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கரும்பு சக்கையெல்லாம் வந்து தள்ளி விட்டு அந்த ஹீட்டை வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஹீட்டு ஜாஸ்தியாக வராமல் அந்த கரெக்டான ரேஞ்சில் வந்து தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஃபைனல் ப்ராசஸில் வந்து நல்லா குறிச்சி வருது. ஆக்சுவலாக வந்து இது இன்னும் வந்து ப்ராசஸ் ஆகணும் போல இருக்குது. ஸோ எத்தனை டின் இருக்குது பாருங்கள். இப்போ செகண்ட் டின்லேருந்து தேர்ட் டின் வரத்துக்கும் வந்து அதே மாதிரி டனல் பைப் வச்சுருக்குறாங்க, அது மூலயமா தான் வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு இந்த டனலை வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அந்த சட்டியில் இருக்கிற மொத்த சாரம் வந்து இங்கே வந்துடுது. இங்கே வந்த பிற்பாடு இங்கே வந்து ஒரு ட்ரே மாதிரி வச்சுருவாங்க, நான் அந்த ட்ரே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பிடிச்சி பிடிச்சி அந்த ட்ரேயில் வந்து ஃபுல்லாக வந்து போடுறாங்க. இந்த இடம் தான் அது.
ஸோ இப்போ ப்ராசஸ் இன்னும் முடியல, இந்த ஃபுல் ப்ராசஸ் வந்து இன்னும் முடியாததுனால என்னால் வந்து அதை வந்து வீடியோவில் வந்து கவர் பண்ண முடியல. பட் ஃபைனலாக வந்து இங்கே தான் வந்து வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் அச்சு வெள்ளம் எடுக்கிறதுக்கான அந்த அச்சிங்க. ஸோ இதை தான் வந்து அந்த இடத்துல வைப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா தேனீங்கெல்லாம் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு, ஏன்னா ஒரிஜினல் இல்லையா. ஸோ நிறைய தேனீங்க இருந்தது. இதை இந்த அச்சியை தான் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு இதில் வந்து அந்த வெள்ளைப்பாகங்களெல்லாம் வந்து ஊற்றி அதை காய வச்சு அச்சாக வந்து மாற்றி எடுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தேனீங்க இருக்குது பாருங்கள் இதில். ஆக்சுவலாக இங்கேருந்து நிறையா வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. நாங்கள் போகிறப்பவும் வந்து வேனில் வந்து லோடு ஏற்றிட்டு போகிறாங்க, சீக்கிரம் காலியாகிட்டே இருந்தது. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம எல்லாம் ஊற்றி முடிச்சோடனே ட்ரெயில் அச்சி ட்ரெயில ஊற்றி முடிச்சுட்டு பேலன்ஸ் எக்ஸஸ் வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து இது வழியாக வந்து வெளியே தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த அச்சுவலை வந்து மேக் பண்ணி பாக்ஸில் எடுத்து வச்சுருக்காங்க. இது ஒரு பீஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 200 கிராம்ஸ் இருந்துச்சு. 5 பீசஸ் வந்து 1 kg கணக்குக்கு வந்தது. ஸோ 1 kg வந்து ஒரு கட்டி வந்து 55 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு. 60 ருபீஸ் சொன்னாங்க, 55 ருபீஸ்க்கு நாங்கள் வாங்கணும். ஸோ 1 kg வந்து வாங்கிட்டு வந்தோம். இதுதான் ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.